மணிப்பூர் விவகாரத்துல பிரதமர் மோடி தொடர்ந்து மௌனம் காப்பது ஏன்? முக ஸ்டாலின் என்ன சொன்னாரு? அதிகாரம் ஒரு இடத்துல குவிஞ்சு கிடக்குது, அதிகார பரவல் வேணும். நீங்க தானே சொல்றீங்க ஒரு இடத்துல அதிகாரம் குவிஞ்சு கிடக்க கூடாதுன்னு. அப்ப மோடி ஏன் அதை பிரகலாத் ஜோஷிட்ட டெலிகேட் பண்ணக்கூடாது, அமித்ஷாட்ட டெலிகேட் பண்ணக்கூடாது? திருமாவளவன் பேசுவாரு, குக்கி ட்ரைபல்ஸ் வந்து கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்புன்னு திருமாவளவன் பேசுவாரு, டிஸ்மிஸ் பண்ணுன்னு பேசுவாப்ல. அதே வார்த்தையை வந்து காங்கிரஸ் பேச முடியாது, டிஸ்மிஸ் பண்ணுனா அவருக்கு இந்து ஓட்டுகள் பாதிக்கும். இன்னைக்கு இந்தியான்னு ஒரு அமைப்பா கூடியிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த மணிப்பூர் விஷயத்திலே எப்படி திணறாங்க, எப்படி மாறுபட்ட கருத்துல இருக்காங்கிறது வந்து தெள்ள தெளிவா தெரிய வரும். இந்தியா கூட்டணி விரித்த வலையில பிரதமர் மோடி சிக்கிக்கிட்டாரா? இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இந்த புள்ளியில தான் அது இழுத்துட்டு இருக்குங்க. நான் உடச்சு பேசிட்டேன், இதுதாங்க உண்மை. மோடி பேசுனா மோடியை ஆண்டி மோடி ஆண்டி மோடினு பேசிட்டு போயிடலாம். டிஸ்கஷன்னா உங்க கருத்து என்னன்னு துல்லியமா சொல்லணும். அப்ப ஒத்துக்கிடுங்க சார், இப்படி சொல்லக்கூடியங்களாம் சொல்லிடுங்க. அடுத்தாலும் மோடி தான் பிரதமர் ஆவாரு, மோடி இடி மோடி கிட்ட தான் இருக்கும்னு ஒய்எஸ் ஜெகன் ரெட்டி வந்து நம்புறாருன்னு ஒத்துக்கிடுங்க. முதல்ல கொடுத்த டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்னு எந்த அதிர்வலையிலும் பெருசா ஏற்படுத்தினதா தெரியல. இப்ப இரண்டாவது கொடுத்திருக்கிற இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் என்ன மாதிரியான அதிர்வலைகளை ஏற்படுத்தும்? திமுகவுக்கு பிரதான மாற்று எதிர்கட்சிங்கிற லெவல்ல இரட்டை இலக்க சீட்ல அண்ணாமலை பாஜக மக்களவையில் போட்டியிட வைப்பார் என்று கருதுறோம். எடப்பாடி பழனிசாமியின் பேராசவியும் அபகரிக்கும் முயற்சியும் தான் அதிமுக எதிர்கட்சிங்கிற அந்த புள்ளி மாறிப்பை எப்போ நான் ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி பேசினாலும் ஒரு நக்கல் சிரிப்பு தம்பிக்கு வந்துடும். டாக்டர் ராமதாஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்த காலையிலே முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லிடுறாரு. சாயங்காலம் வர எடப்பாடி பழனிசாமி அதை கண்டுக்கல. ஆனா ஓ பன்னீர்செல்வம் அந்த பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதும் ஒரு மணி நேரத்தில் பதறிக்கிட்டு கதறிக்கிட்டு டாக்டர் ராமதாஸுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வமும் டாக்டர் ராமதாஸ் இணைஞ்சி அதிரடி வடக்க வன்னியர் தக்க தேவர் நீ பண்ணிடக்கூடாதுங்கிற புள்ளிக்குள்ள உடனே நீங்க வந்து போக போக பாருங்க ராமதாஸ் எப்படி பார்கெயின் பண்ண போறாரு, அதற்கு ஓபிஎஸ் எப்படி பயன்படுத்த போறாரு, தினகரனை எப்படி பயன்படுத்த போறாருங்க நீங்க பொறுத்திருந்து பாருங்க. யார் யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க. நெறியாளர்களே, உங்க முன்னாடி வந்து அரசியல் விமர்சகர்கள் எடப்பாடி ஆதரவா பேசினவங்க எல்லாம் என்ன பேசினாங்க? கோல்டன் சான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் களம். இந்தியாவே இன்னைக்கு பரபரப்பான அரசியல் களத்தில் தான் இருக்குது. அரசியல் களத்தை பற்றியும் அரசியல் நிலவரங்களை பற்றியும் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் அது பற்றி விவாதிப்பதற்காகத்தான் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் முருகன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க முருகன், சொல்லுங்க. அரசியல் காலையில் எந்திரிச்சா ஏதாவது ஒரு அரசியல் தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருந்தா சார் நாடு முழுவதும்? நிச்சயமா, இது அரசியல் முன்னோடலாம் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்குது. அரசியல் அறியதுக்கு மக்கள் தொலைக்காட்சி, பத்திரிகைகள், வலைத்தளங்கள், அவர்களுக்குள்ள வாட்ஸ்அப் குழுக்கள்னு பெரிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் அரசியல் ஆர்வம் வந்து 52 என்னைக்கு அரசியல் ஆர்வம் இருந்ததோ அதை விட பல மடங்கு 67, அதை விட பல மடங்கு 77, அதை முன் எல்லாதும் இல்லாத அளவுக்கு உச்சத்தில் இருக்குது அரசியல். இது ஒவ்வொருத்தருக்கும் என்ன நடக்கு ஏது நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. அதனால தான் இன்னைக்கு வந்து அந்த அரசியல் எப்போ எந்த மாற்றங்கள் வருமோங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆம் ஆத்மி மாதிரி யாரும் வந்துடுவாங்களோங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அரசியல் அரங்கத்தில் உள்ள கட்சிகளுக்கு இருக்குதுன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி இருக்குது. எல்லாரோட கருத்தும் போகுது. ஒரு தரப்போட கருத்து உருவாக்கமும் ஒரு தரப்போட எண்ண ஓட்டமும் தான் அரசியலுங்கிற மாதிரி எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸோட எண்ணங்களும் ஆஸ்பிரேஷனும் எண்ண ஓட்டங்களும் கருத்துகளும் எதிர்பார்ப்புகளும் அபிலாஷைகளும் அவங்களோட வியூ பாயிண்ட்ஸும் இன்றைக்கி அரசியல் களத்துக்குள்ளே வருது. இது வந்து ஜனநாயகத்தின் பெரிய வெற்றி. இன்னும் முழுமையான வெற்றியாக வர்றதுக்கு தான் வெப் டிவிகள், நம்ம போன்ற வெப் டிவிகள் வந்து பெரிய அளவுக்கு பணியாற்றிட்டு இருக்கோம். வெப் டிவிகளோட தாக்கம்ங்கிறது அரசியல் களத்துக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் உருவாகிட்டு இருக்குது. கண்டிப்பாக அரசியலை பற்றி ஆர்வம் உள்ள மக்களின் எண்ணிக்கை வந்து பல மடங்கு ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பெருகி கொண்டிருக்கிறது தான் உண்மை. 19 ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அரசியலை ஆர்வத்தோடு பார்த்தவங்களை விட பல மடங்கு இப்போ கூடியிருக்காது. எனக்கு நன்றாகவே தெரியும், 2019 ஆம் ஆண்டு தான் இந்த வெப் டிவியில் ஒரு அரசியல் மார்க்கெட் உருவாச்சு. நாம தான் பயணியராக நின்று ஒரு வெப் தொலைக்காட்சி இன்றைக்கு டாப்பாக இருக்கிறாங்க. நாமளும் நாம் அதை கான்ட்ரிபியூட் பண்ணோம். நாம் வளர்ச்சி அடையிறதுக்கு அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இன்றைக்கி அது வந்து இன்றைக்கி ஆல்போல் பெருகி எத்தகைய வெப் டிவிகள் எத்தகைய அரசியல் விமர்சகர்கள் எக்கச்சக்கம். ஆக மக்களின் ஆர்வமும் மக்களின் எதிர்பார்ப்பும் மக்கள் ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற மக்களோட எண்ணம் தான், மக்களோட எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான் இந்த விளைவுகள் ஆட்டு இது நிற்குதுன்னு நான் கருதுறேன். சமூக வலைதளங்கள் ஊடகங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்ததுனால இன்னைக்கு சாமானிய மக்களும்
அரசியலை பற்றிய புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குது. இப்போ சமீப காலமாக ஒரு சில மாதங்களாகவே மணிப்பூர் கலவரம் ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக ஏற்படுத்தியிருக்குது. இவ்வளோ பெரிய நாட்டில் ஒரு சின்ன மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சுமூகமான முடிவு கொண்டு வரல என்ற ஒரு ஆதங்கமும் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் மோடி தொடர்ந்து மௌனம் காப்பது ஏன்? அதாவது உங்கள் கேள்வி வந்து பொத்தாம் பொதுவாக பார்த்தா மோடி பேசலை மோடி பேசலைன்னு இருக்கும். ஐயா முக ஸ்டாலின் என்ன சொன்னார், அதிகாரம் ஒரு இடத்துல குவிஞ்சு கிடக்குது, அதிகார பரவல் வேணும், எல்லா அதிகாரமும் ஒருத்தருக்கு தானான்னு கேட்பீங்க, சர்வாதிகாரி மோடின்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மோடியை மையமாக வச்சு உங்களுக்கு லிபரேஜ் எடுக்கணும்னா மோடி தான் பேசணும், மோடி தான் பேசணும். நீங்கள் தானே சொல்கிறீங்க ஒரு இடத்துல அதிகாரம் குவிஞ்சு கிடக்கக்கூடாதுன்னு. அப்போ மோடி ஏன் அதை பிரகலாத் ஜோஷிகிட்ட டெலிகேட் பண்ணக்கூடாது, அமித்ஷாட்ட டெலிகேட் பண்ணக்கூடாது? இல்லை, ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தை நாட்டுடைய பிரதமர்ன்ற முறையில் ரொம்ப மாதம் பல மாதங்களாக நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா பிரதமர் தானே சொல்லணுன்ற ஒரு சாதாரணமான ஒரு கேள்வியும் வருது. அதாவது இந்த மாதிரி மணிப்பூர் கலவரம்னாலும் சரி, சீக்கியர்களோட கலவரம்னாலும் சரி, முசஃபர் நகர் கலவரம்னாலும் சரி, பகல்பூர் பெரிய கலவரம்னாலும் சரி, குஜராத் கலவரம்னாலும் சரி, எல்லாத்துக்கும் தலைமை அமைச்சர் தான் பிரதமர் தான் பதில் சொல்லுங்கிற அவசியமே இல்லை. அவை முன்னவர் சொன்னாலே போதும். அரசின் கருத்து என்னங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு அமைச்சர் சொல்லணும். அது பிரதமரின் கருத்துங்கிறது அரசின் கருத்து தான். அரசின் கருத்தை மோடி சொன்னானா, அமித்ஷா சொன்னான, ரெண்டும் ஒன்று தானே, காமராஜ் சொன்னானா, சி சுப்பிரமணியன் சொன்னான்? ஸோ இதில் வந்து மோடி தான் சொல்லணும்னு இவங்க சொல்கிறது நோக்கம் என்னென்னா, ஒரு விவாதத்துக்கு வந்தால் பலதரப்பட்ட கருத்து வரும். திருமாவளவன் பேசுவார், குக்கி ட்ரைபல்ஸ் வந்து கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்புன்னு திருமாவளவன் பேசுவார், டிஸ்மிஸ் பண்ணுன்னு பேசுவாப்பில். அதே வார்த்தையை வந்து காங்கிரஸ் பேச முடியாது. அதிர் ரஞ்சன் சௌத்ரி வந்து டிஸ்மிஸல் பேச முடியாது, டிஸ்மிஸ் பண்ணால் அவருக்கு இந்து ஓட்டுகள் பாதிக்கும், காங்கிரஸ் அதை பேசாது, அகிலேஷ் யாதவ் அதை பேச மாட்டார். அப்போ திருமாவளவனுக்கு இங்கே வந்து இந்து ஓட்டுகளில் இழக்கிறதுக்கும் எதுவும் இல்லை. அதனால் அவர் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ஸை கன்சால்டேட் பண்ணி அரசியல் பண்ணு நினைக்கக்கூடிய ஒரு டிஸ்மிஸல் கிறிஸ்தவர்களுக்கு அநீதினு அந்த விஷயத்தை வந்து ரிலிஜியஸ் கலர் கொடுத்து பேசுவார். அதை தான் பேசிகிட்டு இருக்காரு நான் பார்க்குறேன். அவர் அவருக்கு அரசியலை பண்ணுவார். பட் அவருக்கு இந்த அரசியலிருந்து காங்கிரஸ் அரசியலும் சரத்பாருக்கு அரசியலும் வேறுபட்டிருக்கும். ஏன் திமுகவின் அரசியலிருந்து மற்றவங்க அரசியல் வேறுபட்டிருக்கும்? ஏன் கேரளாவில் உள்ள எதிர்கட்சியின் அரசியலிருந்து, தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சி அரசியலிருந்து, வடஇந்திய எதிர்கட்சியின் அரசியல் வந்து வேறுபட்டிருக்கும், ஆம் ஆத்மி அரசியல் வந்து வேறுபட்டிருக்கும். அப்போ டிஸ்கஷனுக்கு வந்ததுன்னா, இன்னைக்கு இந்தியான்னு ஒரு அமைப்பாக கூடியிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த மணிப்பூர் விஷயத்திலே எப்படி திணறாங்க, எப்படி மாறுபட்ட கருத்தில் இருக்காங்கங்கிறது வந்து தெள்ள தெளிவாக தெரிய வரும். அதை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு தான் டிஸ்கஷனுக்கு கேட்குறாங்க. அவங்க வந்து டிஸ்கஷனில் வந்தால் ஆம் ஆத்மி கருத்து வேற, திமுகவுக்கு கருத்து வேற, கம்யூனிஸ்ட் கருத்து வேற. கம்யூனிஸ்ட் இதை பெருசாக எடுக்கிறாங்க. கேரளாவில் கிறிஸ்டின்ஸ் 25% இருக்கனால காங்கிரஸ் இதில் காலி பண்ணிடணும்னு கம்யூனிஸ்ட் இந்த விஷயத்தில் அந்த ஒரு லாண்ட் ஆர்டர் பிரச்சனையாட்டோ, ஒரு ரூல் ஆஃப் லா ஆஃப் ஜங்கிள்ங்கிற அடிப்படையில் லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணலைங்கிற புள்ளிக்குள்ளே இதை எடுக்காமல் குக்கி ட்ரைபல்ஸுக்காக காங்கிரஸை மீறிக்கிட்டு கேரளாவில் கம்யூனிஸ்ட் நிற்கிறாங்கன்னா அவங்களோட அரசியல் அணுகுமுறை வேறு, திருமாவளவன் இருக்கிறாருனா அவருக்கு அரசியல் அணுகுமுறை வேறு, சரத்பவருக்கு அணுகுமுறை இதில் வேறு மாதிரி இருக்கும். தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ்லாம் இதுக்குள்ளே பேசலை, பேசுனா இந்துக்களுக்காக பாஜக நிற்கிறங்கிற ஒரு தோற்றம் வந்து அது பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் பாஜகவுக்குங்கிற இடத்துல அவங்க தயங்குறாங்க. ஸோ டிஸ்கஷன்னா நீங்கள் இருக்கக்கூடிய 26 கட்சி ஒவ்வொருத்தருக்கு ஸ்டாண்டு என்னங்கிறது எக்ஸ்போஸ் ஆயிரும். மோடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா மோடிக்கு ஸ்டேட்மெண்ட்டை எழுத்து பேசிகிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஆண்டி மோடிங்கிற புள்ளியில் இருப்பீங்க. இப்போ டிஸ்கஷனாக ப்ரோவாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு வரும். இந்த புள்ளியில் தான் அது இழுத்துட்டு இருக்குங்க, நான் உடச்சி பேசிட்டேன், இதாங்க உண்மை. மோடி பேசுனா மோடியை ஆண்டி மோடி ஆண்டி மோடின்னு பேசிட்டு போயிடலாம். டிஸ்கஷன்னா உங்கள் கருத்து என்னன்னு துல்லியமாக சொல்லணும். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எஸ் 26 கட்சிக்கும் 26 வீவு இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் ஆண்டி மோடின்னு ஒரே வீவு இருக்குது. அப்போ ஆண்டி மோடி நீங்கள் பண்ணுவீங்க, அதுக்கு மோடி வந்து வாண்டண்டா வந்து மாட்டணுமா? ஆனால் வண்டடாக வந்து மாட்டணுமான்ற ஒரு கேள்வி வருது. ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுக்கான ஓட்டு வங்கி எதில் லாபம் இருக்குன்றதுக்காக ஒவ்வொரு நிலைப்பாடும் மாறினாலும், இன்றைக்கி பாராளுமன்றத்தில் வந்து மோடி அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உட்பட மற்ற எதிர்கட்சிகள். இதுவரைக்கும் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் வெவ்வேறு காரணங்களுக்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த கூட்டம் ஸ்பெசிஃபிக்காக மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் மோடி அவங்கள பேச வைக்கணுன்றதுக்காகத்தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணி விரித்த வலையில் பிரதமர் மோடி சிக்கிக்கிட்டாரா? இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? நிச்சயமாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தில்
முதல்ல அவங்க பேசும்போதே ஒவ்வொருத்தரும் ஏன் இந்த இந்த அரசு மேல் நம்பிக்கை இல்லைங்கிறதுல அவங்களோட முரண்பாடை அவங்க வெளிப்படுத்திடுவாங்க. ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க. ஆம் ஆத்மி கருத்தும் காங்கிரஸ் கருத்தும் வேறையாக இருக்கும். காங்கிரஸ் கருத்துக்கும் சரத்பவருக்கு கருத்துக்கும் விஷயம் வேறுபட்டிருக்கும். அகிலேஷ் யாதவ் கருத்து அதை விட வேறுபட்டிருக்கும். இங்கே 10 MP வச்சுருக்கக்கூடிய மாயாவதி இதுக்கெல்லாம் துரும்ப தூணாக்குறது எதுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் சொல்லுவாப்பில்ல. YSR காங்கிரஸ் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் தேவையில்லைன்ட்டார் பொதுவில் இருக்கிறவர். அப்போ அவர் மோடி பக்கம் இருக்கிறவரு காட்டிட்டாரு. இப்போ மோடிக்கு இது ஒரு பெரிய கெயின் ஆகிட்டு உடனே அவருடைய இடி வழக்கு இருக்குது அதனால தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்கன்னா அப்போ ஒத்துக்கிடுங்க சார், இப்படி சொல்லக்கூடியங்களாம் சொல்லிடுங்க. அடுத்தாலும் மோடி தான் பிரதமர் ஆவார், மோடி இடி மோடிக்கிட்ட தான் இருக்கும்னு YS ஜெகன் ரெட்டி வந்து நம்புறாருன்னு ஒத்துக்கிடுங்க. அப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அப்படின்னா ஸ்டாலின் வந்து தைரியமா இருக்கிறாருன்னு சொல்லுங்க. நீங்க வந்து முரண்பட்ட தன்மை கொண்ட எதிர்கட்சிகளா இருக்கிறீங்க, நீங்களே வந்து ஒரு ஜெகனை அட்டாக் பண்ணும் போது அப்போ வந்து நீங்க ஸ்டாலினை வந்து குளோரிஃபை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருது. ஸோ நாம என்ன சொல்றோம்னா, ஒரு சிலர் வந்து ஆண்டி மோடி ஆண்டி ஸ்டாலின் இருக்கக்கூடியவங்களுக்காக தான் இதை சொல்றேன். ஜெகன் சப்போர்ட் பண்றாருன்னா அவர் வந்து நாயுடு பவன் கல்யாண் பாஜக இந்த அணி அமைஞ்சிடக்கூடாதுன்னு அவரு சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ அவரை உடனே இடிணி மிரட்டுறது தவறுங்கிறதான் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து இவருக்கு லோக்சபாவில் இடம் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு, அவர் பிஜேபிக்கு வந்திருக்கிறாருன்னு சொன்னால் பிஜேபிக்குள்ளே வரலன்னா அதோடு மோசமாக போயிடுவாருங்கிற புள்ளியில் அவர் வராரு. ஸோ பாஜகவுக்கு ஆந்திராவில் தேர்தலை முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு டாக்டிக்கல் செல்வாக்கு இருக்குது, அதுக்கு ஜெகன் வராரு. அதனால் ஜெகனை வந்து இடிணி மிரட்டுறது சரியாக இருக்காது. எனிவே டோட்டலாக இந்த இதில் வந்து மோடிக்கு ஆதரவாக நவீன் பட்நாயக் இருக்கிறது வரும், ஜெகன் இருக்கிறது தெரிய வரும், மாயாவதி இருக்கிறது தெரிய வரும், தேவகௌடா இருக்கிறது தெரிய வரும். அப்போ எதிர்கட்சிகளில் பலரும் காங்கிரஸோட நடவடிக்கைகள் தவறுன்னு மோடி கூட இருக்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய வரும். அப்போ எதிர்கட்சிகள் வந்து ஒரு நிலைப்பாட்டில் இல்லை, எல்லாம் ஒவ்வொருத்தங்க வெவ்வேறு நிலைப்பாட்டில் இருக்காங்கன்றத உங்களுடைய கருத்தாக சொல்லுங்கள். 19 இருந்ததை விட டெவலப் பண்ணிட்டாங்க. நம்ம கருத்து குரலாட்டோ கிணற்று தவளையாட்டோ பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் இருண்டு போகணும் நினைக்க மாட்டோம். ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் வந்து அந்த குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் போஸ்டிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர் மேட்டரில் ஒத்த கருத்துக்குள்ளே வந்ததே வந்து அவங்களுக்குள்ள ஒரு இது வரத்தான் செய்யுதுன்னு தெரியுது. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் முன்னோட அவங்க நெருங்குறாங்க. ஸோ பீகாரில் மகாராஷ்டிராவில் நெருங்குறாங்க. முழுமையான ஒரு ஒற்றுமை இல்லைன்னு சொன்னாலே சொல்லலாமே தவிர 19 அவங்க அந்த வேறுபாட்டின் அளவை குறைச்சிருக்காங்க. இதை கண்ணை மூடிட்டு மோடியும் பார்க்க மாட்டார், மோடிக்கு லாயலிஸ்டாக இருந்து விஷயங்கள் அணுகக்கூடிய என் போன்றவர்களும் அதை பார்க்க மாட்டோம். 19 அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க. முழு ஒற்றுமை இல்லை, அவங்கள்ட்ட நிறைய கருத்து வேறுபாடு இருக்குங்கிறது உண்மை. டிஎம்கேக்கு எதிராக அண்ணாமலை வந்து இன்னைக்கு கவர்னரை சந்திச்சு 2வது ஊழல் பட்டியலை கொடுத்துருக்கிறாரு. முதல்ல கொடுத்த டிஎம்கே ஃபைல்ஸ் 1 எந்த அதிர்வலையிலையும் பெருசாக ஏற்படுத்தினதா தெரியல. இப்போ 2வது கொடுத்துருக்கிற இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் என்ன மாதிரியான அதிர்வலைகளை ஏற்படுத்தும்? பொலிட்டிக்கலாக நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு பிரதான எதிர்கட்சியாக அண்ணாமலையும் பாஜகவும் தான் இருக்குன்னு காட்டுறாரு. அப்கோர்ஸ் பாஜக மத்திய அதிகாரத்தில் இருக்கிறது, அது ஒரு வாய்ப்பு. அப்படி மத்திய அதிகாரத்தில் இருக்கிறத வாய்ப்பாக பயன்படுத்தி திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால தோல்வியடைந்த அதிமுகவை உங்கள் இடம் இவ்வளவு தான், நீங்கள் வந்து பலகீனப்பட்டிருக்கிறீங்க, நாங்கள் பலப்பட்டிருக்கிறோம், சீட் ஷேரிங்கில் அது கரெக்டாக இருக்கணும், நாம் ரெட்டை இலக்கத்தில் வந்து பாஜக கண்டஸ்ட் பண்ணணும், அது மட்டும் இல்லை இங்கே NDA பலப்படுத்தணும். இந்த மாதிரி பல ஹிட்டன் அஜெண்டாவோட தான் அண்ணாமலை இதுக்குள்ளே பண்ணுறாரு. இந்த அஜெண்டா வெளியே வரும்போது எடப்பாடி இதை எதிர்கொள்ள போகிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். குறிப்பாக திமுக காங்கிரஸ் ஸ்ட்ரென்தன் ஆயிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கர்நாடகா வெற்றிக்கு ராகுல் காந்திக்கு ஆல் இண்டியா இமேஜை கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ஆரம்பித்த அந்த இதை தொடர்ந்து அது அண்ணாமலை முன்னெடுக்கிறாரு. அந்த முன்னெடுக்கிறதோட பொலிட்டிக்கல் கெயினையும் அண்ணாமலை அடையணுங்கிறத நம்ம விருப்பம். திமுகவுக்கு பிரதான மாற்று எதிர்கட்சிங்கிற லெவலில் இரட்டை இலக்க சீட்டில் அண்ணாமலை பாஜகவை மக்களவையில் போட்டியிட வைப்பாரன்ட்டு கருதுகிறோம். தமிழிசை 5 சீட்டில் டேக்கிட் ஆர் லீவ் இட் ஆஃபரை வாங்கிட்டு போயிட்டாங்க. இவர் இரட்டை இலக்கியத்துக்கு பாஜகவை கண்டஸ்ட் பண்ணும்போதே கொண்டு வந்துடுவாருங்கிற புள்ளிக்குள்ளே அவரோட முயற்சிகள் நடைபயணம் உழைப்பு எல்லாத்தையுமே பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அவர் பாஜகவின் செல்வாக்கை டபுள் ஆக்கணுங்கிறதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. இன்னைக்கு கவர்னர் கொடுத்த அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 2 முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட திமுகவை சேர்ந்த பலருடைய சொத்து பட்டியல் ஊழல் மூலமாக சம்பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு 5,600 கோடி ரூபாய்க்கான ஒரு பட்டியலை கொடுத்துருக்கிறாரு. அப்போ இது எந்தவித பாதிப்பு ஏற்படுத்தாதா? இல்லை, அது ப்ராசஸ் நடக்கட்டு, இவங்களும் லீகலாக அதை இது பண்ணுவாங்க. ஊழலுக்கு எதிரான எந்த இனிஷியேட்டிவ் வந்து நம்ம வரவேற்கிறோம். அது யாருக்கு மேலேனாலும் கூட அது நம்ம அந்த நடவடிக்கைகள் தொடரணும்.
அந்த நடவடிக்கைகள் மேலும் தொடரணும், அதில் வந்து டிஸ்பாரிட்டி இல்லாமல் செலக்டிவாக இல்லாமல் பொதுவாக தொடரணுங்கிறத நமக்கு முழு மனதோடு அதை நம்ம வரவேற்கிறோம். இது வந்து பரவலாக இன்னும் ஊழல்வாதிகள் எல்லார் மேலேயும் இந்த நடவடிக்கைகளுக்கான புகார்களும் நடவடிக்கைகளும் தொடரணுங்கிறத நம்ம விருப்பம். இப்போது திமுகவுக்கு எதிராக அண்ணாமலை எடுத்திருக்கிற விஷயம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடிய அந்த பாஜக வந்து எதிர்கட்சி அப்படின்ற இடத்தை தக்க வைக்கணுன்றக்காக இந்த வேலையில் செய்கிறதா சொன்னீங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தானே எதிர்கட்சி. நிச்சயமாக அதிமுக தான் 62 எம்எல்ஏக்கள் உள்ள எதிர்கட்சி. அவங்க அதிக சீட்டு கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை நீக்கிட்டு, அது பழமொழி, அது கொஞ்சம் இதான பழமொழி சொல்லாண்டாம், ஓகே, அது கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிறாரு, தப்பான நடவடிக்கை எடுத்துட்டோம், அது மாட்டிக்கிட்டு விழிக்கிறாரு, பேராசை கொண்டு அபகரிக்க முயற்சி பண்ணி உள்ளதும் போச்சுடாங்கிற புள்ளிக்குள்ளே வந்துட்டாருங்கிற தன்மை இன்னைக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. எடப்பாடி பழனிசாமியின் பேராசையும் அபகரிக்கும் முயற்சியும் தான் அதிமுக எதிர்கட்சிங்கிற அந்த புள்ளி மாறி போய் சில இஷ்யூஸ்லாம் நான் தான் எதிர்கட்சின்னு கிளைம் பண்ணலை. சீமானுக்கு நடவடிக்கைகள் களத்தில் காட்டுது. பல இஷ்யூக்குள்ளே நாங்கள் தான் எதிர்கட்சி, ஊழல் எதிர்ப்பில் நாங்கள் தான் முன்னணிங்கிறதுல அண்ணாமலைக்கு நடவடிக்கைகள் காட்டுது. ஸோ இந்த புள்ளி இன்னைக்கு வர்றதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியின் அபகரிக்கும் முயற்சியும் பேராசையும். பன்னீர்செல்வத்து கூட அழகாக போயிருக்கலாங்கிற சூழ்நிலையில் பன்னீர்செல்வத்தை நீக்கிக்கிட்டு அந்த பல சிரமங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆளாகிறாரு. இதைத்தான் நான் ஏற்கனவே டே ஒன்லன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அது இன்னைக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை இன்னும் என்னென்ன இடர்பாடுகளுக்கும் நஷ்டத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆளாகிறாங்கிறத விளக்கி ஒரு தனி வீடியோவாட்டே ஒரு மணி நேரம் என்னால் பேச முடியும். அப்போ அதிமுக பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிற எடப்பாடி பழனிசாமி வந்து எதிர்கட்சி தலைவராக சரியாக செயல்படலையா? எதிர்கட்சி தலைவராக அவர் சரியாக செயல்படலைங்கிற அந்த புள்ளிக்குள்ளே அண்ணாமலை ஸ்கோர் பண்ணுறாரு, சீமான் ஸ்கோர் பண்ணுறாரு, அன்புமணி ராமதாஸ் களத்துக்குள்ளே வராரு. இதெல்லாம் வந்து இபிஎஸும் ஓபிஎஸும் ஒன்றா இருந்திருப்பாங்கன்னா இதோட தாக்கம் வந்து ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். இப்போ எல்லாரோட தாக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்கும், அது இருக்குது. விஜய் அரசியலுக்குள்ளே வரேன்னு சொல்கிறதெல்லாம் காரணம் அதிமுகவை பிளவுபடுத்தி ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிற அந்த அரசியலை வந்து கூர்படுத்தி அது உண்மைதான்னு நாம் சொல்கிறத தெளிவாக வந்து எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கைகள் வந்து உறுதிப்படுத்தினதான் காரணம். இன்னைக்கு ஸ்டாலின் அணிக்கு எதிராக யார் போட்டிங்கிறதுல பல லீடர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் ஒன்றிணைந்து தான் ஸ்டாலினுக்கு ஒரு போட்டியை கொடுக்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டது எடப்பாடி பழனிசாமி தான். அதிமுக பலகீனப்படுத்திட்டாரு. ஜெயலலிதாவின் விசுவாசின்னு ஜெயலலிதாட்ட அந்த பதவியை திருப்பி கொடுத்த ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வத்தை நீக்குதன் மூலமாக பலருக்கும் வந்து கேட்ட திறந்து விட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. சீமானுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் வர காரணம் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கினதான் காரணம். அண்ணாமலைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் வர காரணம் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கினதான் காரணம். விஜய் அரசியலுக்கு வரப்போறன்னா இப்போவுமே இந்த அளவுக்குள்ள சொல்றதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கிட்டு பலகீனப்பட்டு நிற்கிறதான் காரணம். பலகீனப்பட்டு நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமிங்கிறது தான் 100%க்கு 100% உண்மை. எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பலகீனப்பட்டு நிற்கிறாருன்னா, இரட்டைத்தலைமை ஓ பன்னீர்செல்வம் போனதும் பன்னீர்செல்வம் ஒன்றும் இல்லை, ஒரு ஆள் கட்சி இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு எல்லாரும்னா ஊடகத்தில் உள்ள பலரும் அதை பெரிய அளவில் சொன்னாங்க. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், லீடருக்கு தாங்க ஓட்டு, பன்னீர்செல்வம் லீடரு, எம்ஜிஆர் லீடர், கலைஞர் லீடர் மாதிரி சின்னத்தை மீறி லீடருக்கு ஓட்டு கிடைக்கும். அதிமுக ரெண்டு லீடர் தான், ஜெயலலிதாவில் அடையாளம் காட்டப்பட்ட லீடர் தான் பன்னீர்செல்வம். அவருக்குன்னு ஒரு சமூக பின்னணி இருக்குது, அவங்க பொலிட்டிக்கலி வைப்ரண்டான கம்யூனிட்டி, மாற்று சமூகங்களையும் அரவணைச்சி அரசியல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள கம்யூனிட்டி, காமராஜ் காலத்திலேருந்தே அந்த கெப்பாசிட்டியை காட்டக்கூடிய ஒரு கம்யூனிட்டிங்கிறதெல்லாம் நாம் சொல்லி அவர் வந்து புஷ் ஓவர் இல்லை, அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குங்கிறத நாம் சொன்னோம். ஆனால் ஊடகத்தில் வந்து லெட்டர் போயிடும் போச்சா அவருக்கு எங்கள் கட்சி, அது என் தம்பி அதன் மாதேசியை சொல்லுவாப்பில்ல, எப்போ நான் ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி பேசினாலும் ஒரு நக்கல் சிரிப்பு தம்பிக்கு வந்துடும். கேள்வி கேட்கும்போதே என்ன நக்கலாக சிரிக்கிற மாதிரி கேட்பாப்பில், அப்போ என்னென்ன இப்படி அவர் பேச கேளிக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்கன்னு. நம்ம தம்பி பேசிட்டு போகிறான், நம்மளை அவன் நம்மளை கிண்டல் பண்ணாமல் யார் பண்ணுவான் பண்ணிட்டு போகிறான், பட் உண்மை நம்ம மனச்சாட்சி படி சொல்கிறோம். தர்மசங்கடமான நேரத்திலும் தர்மர் மாதிரி இருந்தாருன்னு சொன்னது மனச்சாட்சி படி நம்ம சொன்னது உண்மை. இன்னைக்கு அதை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டார். எப்படி ஒத்துக்கிட்டார்னா, டாக்டர் ராமதாஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்த காலையிலே முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லிடுறாரு, மூத்த தலைவர்னு மதிக்கிறாரு சொல்லிடுறாரு. அடுத்தபடியாக அண்ணாமலை டாக்டர் ராமதாஸ் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிடுறாரு. அடுத்த நாள் போய் தன்னோட நடைப்பயணத்துக்கு ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டார். சாயங்காலம் வர எடப்பாடி பழனிசாமி அதை கண்டுக்கல. ஏற்கனவே ராமதாஸ் வந்து மாறி மாறி கூட்டணி போகக்கூடியவர், அவர் திமுக கூட்டணியிலே போய் சேர்ந்துட்டாருன்ட்டார். அது எப்படிங்க ஸ்டாலின் சேர்க்காமல் திமுக கூட்டணியில் ஒருத்தர் சேர முடியும்? உங்களுக்கு ஆசை இருக்கலாம்
அங்கே சேர்ந்துட்டு அவங்களுக்கு ஏதோ லாபம்லாம் கணக்கு போடுறீங்க, திருமாவளம் வந்துடுவார், ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு வந்துடும், அப்படிலாம் உங்கள் கணக்கு பெரிய கணக்கு 10.5 கொடுத்தனால வன்னியர் நம்ம கூட நின்றுவாங்க. நம்மக்கிட்ட கேபி முனிசாமி இருக்காரு, சிவி சண்முகம் இருக்காரு, இவர் வீரமணி இருக்கிறாரு, அன்பழகன் இருக்கிறாரு, அதனால இதில் பிரச்சனை இல்லை, அது வந்துடணும், இதுவும் சேர்ந்தால் நமக்கு மோசமாக போயிருங்கிற மாதிரி உங்களுக்கு உங்கள் ஆசையில் ஒரு கணக்கை போட்டு மாறி மாறி கூட்டணி அமைக்கக்கூடியவர்னு டாக்டர் ராமதாஸ் சொன்னீங்க. பிறந்தநாள் வாழ்த்து முதலமைச்சர் சொல்லியும் நீங்கள் அதை சொல்லதுக்கு தயாராக இல்லை. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அந்த பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதும் ஒரு மணி நேரத்தில் பதறிக்கிட்டு கதறிக்கிட்டு டாக்டர் ராமதாஸுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொன்னாரா இல்லையா? நம்ம உண்மையை தாங்க சொல்கிறோம், டைம் அடித்து எடுத்து பாருங்க. நியூஸ் டே தொலைக்காட்சியில் எப்போ எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸுக்கு வாழ்த்து சொன்னதை பற்றி செய்தி சொன்னாங்க? ஓ பன்னீர்செல்வம் ட்விட் போட்டு அந்த ட்விட்டு இப்போ பரவலாக போய் ஒரு மணி நேரம் ஆகி வாய்ஸ் மெசேஜ் என் போன்றவர்கள்லாம் அதுக்கு கொடுத்த பிறகு எடப்பாடி பழனிசாமி வாராருன்னா அரசியல் அரங்கத்தில் ஓ பன்னீர்செல்வம் பிளஸ் தினகரன் முக்குலத்தோர் எல்லாரும் இருக்காங்க, பட் முக்குலத்தோர் மெயினாக இருக்கிறாங்க. அதே மாதிரி டாக்டர் ராமதாஸ் அவரும் எல்லாத்துக்கும் தான் பாடுபடுறாரு, 10.5 பெருசாக பாடுபடுறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்தா வடக்க வன்னியர் தெற்க முக்குலத்தோர்னு ஒரு அணி அமைஞ்சிட்டுன்னா எடப்பாடி சிக்கலாயிடுவாருங்கிறது தானே. ஓ பன்னீர்செல்வம் வாழ்த்து தெரிவிக்கிறவரை பேசாமல் இருந்தவர் டக்குன்னு எடப்பாடி பழனிசாமி வந்து டாக்டர் ராமதாஸ் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அப்போ ஓ பன்னீர்செல்வம் எவ்வளோ முக்கியமான தலைவர், நீங்கள் சும்மா ஆட்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை ரிட்டையில் வந்துட்டு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னால் இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வமும் டாக்டர் ராமதாஸ் இணைஞ்சி அதிரடி வடக்க வன்னியர் தக்க தேவர் நீ பண்ணிடக்கூடாதுங்கிற புள்ளிக்குள்ளே உடனே நீங்கள் வந்து காலையிலிருந்து வாழ்த்தாத எடப்பாடி பழனிசாமி கதறிக்கிட்டு டாக்டர் ராமதாஸுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாருன்னா ஓ பன்னீர்செல்வத்தின் முக்கியத்துவத்தை எடப்பாடி பழனிசாமி வந்து தெளிவாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறார். டாக்டர் ராமதாஸுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, இதில் ஏன் அவர் பதற்றப்பட்டு இவர் சொல்லணும்ன்ற அவசியம் என்ன இருக்குது? அந்த டைமை சொல்கிற முருகன், டைம் நீங்கள் காலையிலே சொல்லிட்டீங்கன்னா நான் அதை ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன் முருகன். இவர் முதலமைச்சர் சொன்னதும் இவர் எதிர்கட்சி தலைவர் சொன்னார்னா வழக்கமாக மூத்த தலைவர், தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்குமாக போராடியவர், ஈழத்தமிழர்களாக போராடியவர், சமூக நீதிக்காக போராடியவர்னு எத்தனையோ அவர் இருக்குது. யாம் விஷயத்தில் கூட கன்னியாகுமரியில் காமராஜ் நினைவு மண்டம் வரது காரணம் டாக்டர் ராமதாஸ் தான், மெர்கன்டைல் பேங்க் மீட்புக்கு முக்கிய பங்கு வகித்தது டாக்டர் ராமதாஸ் தான், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா இதுக்கும் அவர் பண்ணியிருக்கார். இமானுவேல் தேவேந்திரருக்கு இன்னைக்கு இவ்வளோ புகழ் இருக்குதுன்னா அதுக்கு டாக்டர் ராமதாஸோட பங்களிப்பு ரொம்ப அதிகங்கிறலாம் சொல்லலாம். அப்போ அவர் வந்து மண்ணுக்கும் மக்களுக்குமா போராடிய தலைவர், எல்லாரும் வாழ்த்தணும், சமூக நீதிக்காக, பெண் உரிமைக்காக, மதுவுக்கு எதிராக, இப்படி பெரிய அளவுக்குள்ள அவர் போராடின தலைவர் தான். பட் அந்த நேரம் காலையிலே முக ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்தினார்னா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னே வாழ்த்தியிருக்கணும். கூட்டணியில் இருந்தவர், கூட்டணியில் இல்லாத இவரை தோக்கடித்த முக ஸ்டாலின் முதல்ல வாழ்த்துறாருன்னா அந்த சமுதாயத்தை மதிக்கிறாரு, கூட்டணி இருக்கோ இல்லையோ மூத்த தலைவர் டாக்டர் ராமதாஸின் மதிக்கிறாரு, அந்த பண்பாட்டை முதல்வர் காட்டுறார். கூட்டணி இருக்க வாய்ப்பு இல்லை, திருமணம் கூட தான் இருப்பார், வென்ற கூட்டணி லாபம், குறைஞ்ச செலவு, நிறைஞ்ச லாபம், அதுக்குள்ளே நம்ம தெளிவாக நம்ம கருத்தை அன்னைக்கு இன்றைக்கும் தெளிவாக தான் சொல்லுவோம். பட் கூட்டணியில் இருந்தவர் என்டிஏக்கில் ரெண்டு பேருமே ஒன்றா போனவங்கன்னு சொல்லும்போது நீங்கள் ஸ்டாலினுக்கு முன்னாடியே வாழ்த்திருக்கணும், அல்லது ஸ்டாலின் வாழ்த்தினதும் கூட உடனே வாழ்த்திருக்கணும், ஆஃப்டர்நூன் வர நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து வாழ்த்தாமல் இருந்துருக்கூடாது. அப்போ ஏன் நீங்கள் திடீர்னு வர்றீங்க? பன்னீர் வாழ்த்திட்டாரு, இது தெற்க தேவர் வடக்க வன்னியர்னு ஒரு அணி அமைஞ்சிரும்னு நீங்கள் அச்சப்படுறீங்க, உடனே நீங்கள் ராமதாஸை இறுக்கி பிடிக்கிறீங்க. அப்போ பன்னீர் எவ்வளோ முக்கியமானவருங்க புள்ளியில் தான் நான் சொல்கிறேன். இதுத்தான் அண்ணாமலை வந்து முன்னெடுக்கணும். மக்களவை தேர்தலை பொறுத்த அளவில் பன்னீர்செல்வம், டாக்டர் ராமதாஸ், கேப்டன் விஜயகாந்த், எடப்பாடி பழனிசாமி நாலுவருமே கேட்லிஸ் போல்ஸ் தான். மோடிக்கு தான் அங்கே ஓட்டு, மோடி தலைமைங்கிறதுக்கு தான் அங்கே ஓட்டு, தினத்தந்தி கருத்து கணிப்பு மோடி தலைமைக்கு உள்ள ஓட்டு வந்து அப்படி ரைஸ் ஆகி வருதுன்னு தெளிவாக சொல்கிறாப்புல. மோடியை மையமாக வச்சு தான் அங்கே வாக்களிக்க போகிறாங்க, அப்படி தான் வாக்களித்தாங்க. 2014 மோடியை மையமாக வச்சு 18% ஓட்டு கிடச்சிது. கேப்டன் விஜயகாந்த் கான்ட்ரிபியூட் பண்ணார், டாக்டர் ராமதாஸ் கான்ட்ரிபியூட் பண்ணார், அண்ணன் வைகோ கான்ட்ரிபியூட் பண்ணார், மற்றும் முக்கியமாக அந்த மூணு வரும் பாஜக ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு 2-3%, மோடி பிரமேஷ்வர் ஓட்டு வந்து 18% ஓட்டு கிடச்சிது. இதற்கு மேலே வைகோ மட்டும்தான் இல்லை, ஆனால் 30% ஓட்டு தான் கிடச்சிதுன்னா வந்த ஓட்டு மோடி பிரதமருங்கிற புள்ளிக்கு வந்த ஓட்டு, மோடி பிரதமருங்கிற புள்ளிக்கு வந்த ஓட்டு. அந்த ஓட்டுக்கு எடப்பாடி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு, ஓ பன்னீர்செல்வம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு, டாக்டர் ராமதாஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு, கேப்டன் விஜயகாந்த் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. நாலு தலைவர்களும் அவங்கவுங்க அளவுக்கு தக்கன அதை கான்ட்ரிபியூட் பண்ணி மோடியை ஏற்றுக்கொண்டவங்க மட்டும்தான் வாக்களித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா அம்மையார் மோடியா லேடியான்னு கேட்டு 45% வாக்குகளை 2014 பெற்றாங்க. அந்த வாக்குகளில்
ஒன் தேர்டு தான் அங்கே வந்திருக்குது. அப்போ ஒன் தேர்டு தான் வந்திருக்குதுன்னா டூ தேர்டு ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கும் மீதி அந்த அந்த டூ தேர்டில் ஒரு பகுதி கமலஹாசன் தினகரன் சீமானுக்கும், அதில் சீமான் மட்டும்தான் இன்னைக்கு தனிச்சு நிற்கிறாரு. அந்த தனிச்சு நிற்கிறாருங்கிற அந்த பாராட்டை அவருக்கு கொடுத்துருவோம். மற்றவங்க தனிச்சு நிற்க துணிச்சலாக நிற்கல, சீமான் நிற்கிறாங்க, நம்ம மனப்பூர்வமாக சொல்லிட்டு போயிடும். இதில் என்ன இருக்குது, உண்மையாக சொல்கிறோம். மீதி ஒன் தேர்டு ஓட்டு தான் மோடி தலைமைக்கு வந்தது. அப்போ இந்த ஒன் தேர்டு ஓட்டும் மோடியை ஏற்றுக்கொண்டவர்கள், காமன் சிவில் கோடு வேணும்னு ஜெயலலிதாமையாரின் கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்துத்துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இங்கு வந்து ராமர் கோயில் இந்தியாவில் கட்டாமல் எங்கே கட்ட முடியும்னு கேட்ட ஜெயலலிதா அம்மையாரின் கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதா அம்மையார் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டுகள், அவரோட அந்த இந்துத்வா கருத்தியலில் மண் இந்துத்வா சாப்ட் இந்துத்வா அந்த கருத்தியலில் உள்ள மக்கள், மோடியும் ஜெயலலிதாவும் நண்பர்கள் என்ற புள்ளியில் வந்த மக்கள், மோடியை தன்னுடைய பதவி ஏற்பளவுக்கு அழைத்து கௌரவப்படுத்தினால் கூட்டணி கட்சியான சகோதரர் ஜவஹர்லாவே அவர் பாய்காட் பண்ணார். சகோதரர் ஜவஹர்லா அந்த அளவுக்கு மோடிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை ஏற்றுக்கொண்ட அதிமுக வாக்காளர்கள், சோ இந்துத்துவாவை ஏற்றுக்கொண்ட அதிமுக வாக்காளர்கள், மோடியை ஏற்றுக்கொண்ட அதிமுக வாக்காளர்கள், இவர்கள் தான் 2019 ஆண்டு இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் கேட்லிஸ்ட் போல்ஸாக வந்தார்கள். இதுதான் பாராளுமன்ற தேர்தலில் உண்மை நிலைமை. அப்போ இந்த நிலைமையை நிச்சயமா ஓபிஎஸ்ஸும் ராமதாஸும் சேரும் போது தனக்கு சிக்கலாயிருங்கிற புள்ளிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அதுவரை வாழ்த்தாதோ ராமதாஸ் வாழ்த்துறாருங்கிறதான் நாம சொல்றோம். போக போக பாருங்க ராமதாஸ் எப்படி பார்கெயின் பண்ண போறாரு, அதற்கு ஓபிஎஸ் எப்படி பயன்படுத்த போறாரு, தினகரன் எப்படி பயன்படுத்த போறாருங்க நீங்க பொறுத்திருந்து பாருங்க. 2019 ராமதாஸ் வந்து தினகரன் கூட நின்றுருப்பாருன்னா வட தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து ரெண்டாவது இடம் வந்திருக்க முடியாது. அப்போ ரெண்டாவது இடத்த முடிவு பண்ணக்கூடிய ஒரு சக்தி டாக்டர் ராமதாஸுக்கு இருக்குது. அதை டெல்டாவிலையும் அப்பர் சவுத்திலையும் செல்வாக்கான தினகரன் கூட இருக்கக்கூடிய ஓபிஎஸ் வந்து அங்கீகரிக்காருன்னு சொல்லும் போது அதுவரை ராமதாஸை வாழ்த்த மனசில்லாத எடப்பாடி பழனிசாமி கதறிக்கிட்டு பதறிக்கிட்டு வாழ்த்துறாரு. காரணம் நடக்கிறது வந்து மக்களவைத் தேர்தல். அதுக்கான எடப்பாடி பழனிசாமி குறைச்சி மதிப்பிடலை. ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து என்டிஏல கலந்துகிட்டனால இன்டர்நேஷனல் அளவில் மோடிக்கு பிளஸ் ஐயா எடப்பாடி பழனிசாமி இந்தியாவில் கலந்துகிட்டனால இந்தியன் அளவில் மோடிக்கு பிளஸ் ஆக தமிழ்நாட்டிலையும் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து ராகுல் காந்தியை ஓகே சொல்லிட்டு ராகுல் காந்தியை போழுந்துட்டு போன பிறகு எடப்பாடி பழனிசாமி இருக்கவரில் பெரியவருங்க முதல்ல அது பிளஸ். ஆனால் தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலைங்கிறது ரெண்டு மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு ப்ரோ மோடி ஆன்டி மோடியில் மோடிக்கு ஆதரவான ஒரு வாக்கு வலிமை இங்கே வந்துட்டு அந்த வாக்கு வலிமையை மீறி போனால் எடப்பாடி பழனிசாமி மூணாவது போயிடுவாருன்னு சொன்னேன். யார் யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க. இது நெறியாளர்களே, உங்க முன்னாடி வந்து அரசியல் விமர்சகர்கள் எடப்பாடி ஆதரவா பேசினவங்க எல்லாம் என்ன பேசினாங்க, பொன்னையன் என்ன பேசினாரு, செங்கோட்டையன் என்ன பேசினாரு, இவர் கடம்பூர் ராஜ் என்ன பேசினாரு, சொல்லூர் ராஜ் என்ன பேசினாரு, சி வி சண்முகம் என்ன பேசினாரு, கிறிஸ்டின் முஸ்லீம் தான் ஓட்டு உண்டு, பாஜகவோட சேர்ந்ததுனால கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை இழந்தோம், அப்படி எல்லாம் பேசினவங்க இப்போ வந்து ரெண்டு புள்ளியில மோடியை ஏத்துக்கிட்டீங்க. ஒன்னு இந்துத்துவாங்கிற புள்ளியில வரலன்னா உங்களை ஜாதிய முரண்பாடு உங்களை வீழ்த்திடும். அதில் சீமான் உங்களை வந்து 100% கம்யூனிட்டியை அவர் டாக்டிக்கலாக தமிழன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னெலாம் பேசி அவர் வந்து உங்களை பலகீனப்படுத்துவார். அதற்கு பயந்து மோடி தலைமையை நீங்கள் ஏற்றிருக்கீங்க. அடுத்தபடியாக மோடி பர்மிஷனுங்கிற புள்ளிக்குள்ளே வரலன்னா நீங்கள் வந்து மூணாவது பெரியங்கிற புள்ளிக்குள்ளே வந்திருக்கீங்க. அப்போ இந்துத்துவா மோடி தலைமை இந்த ரெண்டுக்கும் ஆட்பட்டு கட்டுப்பட்டு இந்த ரெண்டையும் மீற முடியாதுன்னு நீங்கள் வந்திருக்கீங்க. தமிழ்கூர் நல்லுறவில் உள்ள பத்திரிகையாளர்கள் நடுநிலையாளர்கள் எல்லாரையும் நான் வந்து உங்களை கனிவோடு கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன். என்ன பேசினாங்க இவங்கெல்லாம், கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு தான் ஓட்டு. அப்போ நான் ரவீந்திரன் துரைசாமி மோடிக்காக என்ன பேசினேன், மத முரண்பாடு ஜாதி முரண்பாடுன்னு பேசினேன், ஜாதி முரண்பாடு தங்களை வீழ்த்திருன்னு பயந்து வந்திருக்காங்களா இல்லையா. அப்போ இப்படி வந்த எடப்பாடி பழனிசாமி முரண்டு பிடிக்காம அப்பர் சவுத்திலையும் டெல்டாவிலையும் பெரிய சக்தி ஓபிஎஸ் தினகரன்ங்கிறதையும் அதே மாதிரி வட தமிழகத்தில் டாக்டர் ராமதாஸ் பெரிய சக்திங்கிறதும் வெறும் எடப்பாடி பழனிசாமி வெறும் கேட்லிஸ்ட் போல்ஸ் தான் மக்களவை தேர்தலை பொறுத்த வரையிலுங்கிறதும் மோடி பிரதமர் புள்ளிக்கு வெளியே எடப்பாடி பழனிசாமி போனால் அவர் கதியும் அதோ கதி தான். நீங்கள் அப்படி ஒரு அதோ கதியை வந்து பன்னீர்செல்வத்துக்கும் தினகரனுக்கும் கொடுக்கணும்னு பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு மோடிக்கு சீட் கன்வெர்ட் ஆகுது பற்றி கவலை இல்லை. என்டிஏ ஒரு வைடர் என்டிஏ வாட்டு பெரிய என்டிஏ வாட்டு வரணுங்கிறத பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. உங்கள் இருப்பை மோடி தலைமையை ஏற்றுக்கிட்டு ரெண்டாவது இடத்த தக்க வைக்கணுங்கிறது மட்டுமே உங்கள் நோக்கம். மோடிக்கு சீட் கன்வெர்ட் பண்ணி தரணுங்கிறது உங்களுக்கு நோக்கம் இல்லை. உண்மையிலே சீட் கன்வெர்ட் பண்ணணும்னா இப்போ உள்ள ஸ்ட்ராட்டஜிக்கு வைடர் என்டிஏ பிக்கர் என்டிஏங்கிற லெவலில் கேட்லிஸ்ட் போல்ஸாக இருந்த
ஓபிஎஸ்க்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து சேர்க்கணும். அவர் வந்து ஏனோ தானே இல்லை, மக்கள் மத்தியில் அபிமானம் உள்ள ஒரு தலைவர், ஜெயலலிதாவின் விசுவாசி, கம்யூனிட்டி பேக்கிங் இருக்குது. தினகரனை சேர்க்கணும், டாக்டர் ராமதாஸை பெரிய அளவில் சேர்க்கணும், கேப்டன் விஜயகாந்தை சேர்க்கணும், இன்னும் கமலஹாசன் வந்தாருன்னா அவரை கொண்டு வரணும். இப்படி என்டிஏயை பெருசாக்குறது தான் இங்கே முக்கிய நோக்கம். அது பெருசாக்குறது தான் சரியான இதுங்கிறத நீங்கள் வந்து ராமதாஸை காலையில் அங்கீகரிக்காதவர் போபிஎஸ் அங்கீகரித்ததும் ரேட்டில்ட் ஆகி அங்கீகரித்தது மூலமாக வெளி காட்டிட்டீங்க. இது உங்கள் பலகீனம், பார்ப்போம் இதில். ஆக நீங்கள் வந்து சரியான பாதையில் எடப்பாடி பழனிசாமி வரணுங்கிறதான் நம்ம நோக்கம். இன்னொரு அரசியல் களத்தில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி முருகன். நன்றி.